அந்த கழுதை புலி சிரித்து கொண்டே இருப்பது மற்ற விலங்குகள் அனைத்திற்கும் பயத்தை ஏற்படுத்தும். சிங்கம் கூட தன்னுடைய கடைசி நாட்களில் தனிமைப்பட்டு பலவீனமாக படுத்திருக்கிற போது கழுதை புலிகளால் சுற்றி வளைக்கப்பட்டு சிறிது சிறிதாக கடித்து சாகடிக்கப்படும். சிங்கத்தின் மரணம் ஒன்றும் மகிழ்ச்சியானதல்ல. அந்த கழுதை புலி சிரிப்பது பல கழுதை புலிகளை ஈர்ப்பதற்காக. அந்த முதலையை பார்த்து கழுதை புலி கேட்கிறது, என்ன சோகமாக இருக்கிறாய்? முதலை சொல்கிறது, நான் உண்மையிலேயே கண்ணீர் வடித்தால் கூட எல்லோரும் அது முதலை கண்ணீர் என்று சொல்கிறார்கள், நான் என்ன செய்வது? கழுதை புலி சொன்னது, எனக்கும் அப்படித்தான். நான் இயற்கையை பார்த்து, வானத்தை பார்த்து, மலர்களை பார்த்து, மரங்களை பார்த்து மகிழ்ச்சியாக சிரித்தாலும் அது கழுதை புலியினுடைய சிரிப்பு தானே என்று கூறிவிடுகிறார்கள் என்று. சில நேரங்களில் சிரிப்பு கூட சில மணித்துளிகளுக்கு பிறகு நீடிக்கக்கூடாது. எப்போதாவது வருகிற அழுகைக்குத்தான் அதிக மரியாதை. எப்போதும் அழுது வடிபவர்களை நாம் நேசிப்பதே இல்லை. சிரிப்பு கூட மின்னலை போல வந்துவிட்டு சென்று விட வேண்டும். பாராட்டு கூட பருவமழை போல் இருக்கக்கூடாது, பன்னீர் தெளிப்பதைப் போல இருக்க வேண்டும். மாக்குசென் கை என்கிற ஜென் கதை ஒன்று உண்டு. மாக்குசென் என்கிற ஒருவன் இருப்பான். அவன் நிறைய பேருக்கு தானம் செய்வான். மனைவிக்கு பயம், நாம் ஏழையாகிவிட்டால் என்ன செய்வது? இயல்பாகவே வருவது தானே. ஒரு பாதுகாப்பின்மை வரும் அல்லவா? கணவன் எல்லோருக்கும் தருகிறான் என்றால் ஒரு பாதுகாப்பின்மை வந்துதானே தீரும். அப்படி வந்துவிட்டது அவளுக்கு. அப்போது ஜென் குரு ஒருவரிடம் சென்று, என் கணவர் எல்லோரிடமும் தான தர்மம் செய்து கொண்டிருக்கிறார், என்ன செய்வது? நீங்கள் கொஞ்சம் புத்திசாலியாக அவருக்கு இருப்பதற்கு கற்றுக் கொடுங்கள், புத்திமதி கூறுங்கள். ஜென் துறவி அந்த பெண்ணை அழைத்து சொன்னார், கைகளை மூடினார். இப்படி மூடியே இருந்தால் கைகள் என்ன ஆகும்? பயன்படாது. இப்போ திறந்தே இருந்தால் என்ன ஆகும்? இப்போதும் பயன்படாது. அப்போது கையின் பயன்பாடு எது? மூடுவதும் திறப்பதும் தான் கையின் பயன்பாடு. அதனால் அவள் புரிந்து கொண்டால் அவர் சொன்னார், கொடுப்பதும் வாங்குவதும் தான் கைகளுக்கு அழகு. வாழ்க்கை என்பது கொடுப்பதிலும் இருக்கிறது, பெறுவதிலும் இருக்கிறது. உன் கணவரை தடை செய்யாதே. கொடுத்ததனால் ஒருவனும் ஏழையானது இல்லை என்று சொல்லி அனுப்பி வைக்கிறார். இதைத்தான் கலீல் கிப்ரான் சொல்லுகிறார். இதையே மணலும் நுரையும் என்கிற இடத்தில் அற்புதமாக குறிப்பிடுகிறார். கொடுப்பது என்பது உன்னிடம் தேவையில்லாமல் இருப்பதை கொடுப்பது அல்ல, உனக்கு தேவையாக இருந்தும் அதை மற்றவர்களுக்கு கொடுப்பது. நமக்கு தேவையில்லாததை எல்லாம் நாம் மற்றவர்களுக்கு கொடுக்கிறோம். எனக்கு தேவைதான், ஆனாலும் நான் உனக்கு கொடுக்கிறேன் என்று நினைப்பதுதான் உண்மையான பரோபகாரம். பரோபகாரம் என்று திருக்குறளிலே மூன்று விதமாக இந்த ஒப்புரவை பிரித்திருக்கிறார்கள். ஒன்று, ஊருணி நீர் நிறைந்தற்றே உலகவாம் பேரறிவாளன் திரு. ஒரு ஊரிலே ஒரு குளம் இருக்கிறது. அந்த ஊர்க்காரர்கள் எல்லாம் வந்து அள்ளி குடித்து விட்டு போவார்கள். அவ்வளவுதான் அவர்கள் செய்ய முடியும். குளம் வற்றாது, ஆனால் குளத்திலே நீர் இருக்கும், அனைவரும் பயன்படுவார்கள். இவன் பேரறிவாளன். அடுத்தது பயன்மரமாக பழமரம். பழமரம் உள்ளூர் பழுத்தற்றால் செல்வம், நயனுடையான் கண்படின். அடுத்த அளவில் இருப்பவன் நயனுடையான். பழமரம் இருக்கிறது, ஊர்க்காரர்கள் மட்டுமா பறிப்பார்கள்? பறவைகள் சாப்பிடும், அணில் சாப்பிடும், வெளி கிராமங்களிலிருந்து வந்து பறவைகள் சாப்பிட்டு விட்டு போகும். அப்படி தன்னுடைய ஊருக்கு மட்டுமில்லாமல் பக்கத்தில் இருக்கிற எல்லோருக்கும் அரவணைத்து தருபவன் அவனை நயனுடையான் என்கிறார். மருந்தாகி தப்பா மரத்தற்றால் செல்வம், பெருந்தகையான் கண்படின் என்கிறார். மூன்றாவதாக இதுதான் மேன்மையானது. ஒரு மருந்து மரம் இருந்தால் அந்த மருந்து மரத்தின் ஒவ்வொரு பாகமும் பயன்படும். ஒவ்வொரு பாகமும் அந்த ஊருக்கு மட்டுமல்ல, வெளிநாடுகளுக்கு கூட அவற்றை நாம் மருந்தாக ஆக்கி அனுப்பலாம். அப்படி உலகத்திலே எங்கிருந்து யார் வந்தாலும் தருவதற்கு தயாராக இருப்பவன் பெருந்தகையான் என்று திருவள்ளுவரால் அழைக்கப்படுகிறான்.
கொடுப்பதை பற்றி அல் முஸ்தபா மிக அழகாக சொல்கிறார். நீ கேட்காமலே கொடுக்க கற்றுக்கொள், அதுதான் மேன்மையானது கேட்டுக் கொடுப்பதை விட. அடுத்தது வேறொருவர் கேட்கிறார், சட்டங்களை பற்றி கொஞ்சம் கூறுங்களே. அல் முஸ்தபா சொல்கிறார், நீங்கள் சட்டங்களை எல்லாம் இயற்றும் போது நிறைய மகிழ்ச்சி அடைகிறீர்கள், ஆனால் அதைவிட அதிக மகிழ்ச்சியை அவற்றை உடைக்கும் போது அடைகிறீர்கள். எப்படி என்றால், குழந்தைகள் கடற்கரையிலே மணல் வீடு கட்டி அவற்றை தாங்கள் உடைத்து மகிழ்ச்சி அடைகின்றனவே அப்படி நீங்கள் அடைகிறீர்கள் என்று குறிப்பிடுகிறார். மிகவும் நுட்பமான கருத்து. இதற்கு ஒரு விளக்கமும் இன்னொரு கதையிலே வருகிறது. அது அலைந்து திரிபவன் வாண்டரர் என்கிற ஒரு புத்தகத்திலே இருக்கிற உருவக கதையிலே வருகிறது. ஓர் அரசன் மக்களை எந்த சட்டமும் இல்லாமல் ஆள்கிறான், மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். திடீரென்று மக்கள் எல்லாம் எங்களுக்கு சட்டம் வேண்டும், எங்களை ஒழுங்குபடுத்த வேண்டும் என்று கேட்கிறார்கள். அங்கே 1000 இனக்குடிகள் இருக்கிறார்கள், அவர்கள் அனைவரையும் அழைக்கிறான். பிறகு அவர்களை சட்டம் செய்ய சொல்கிறான். அவர்கள் நிறைய சட்டங்கள் எழுதி கொண்டு வருகிறார்கள். அவற்றிலிருந்து அவன் 7 சட்டங்களை பொறுக்கி எடுக்கிறான், இதை மட்டும் அமல்படுத்தலாம் என்று. அவர்கள் ஒத்துக்கொள்ளவில்லை. அவரவர்கள் ஊரில் சென்று அவர்கள் இந்த 1000 சட்டங்களை நடைமுறைப்படுத்துகிறார்கள். 100 ஆண்டுகளில் அந்த நாட்டில் ஏகப்பட்ட சிறைகள், ஏகப்பட்ட கைதிகள், ஏகப்பட்ட பிரச்சனைகள், ஏகப்பட்ட குற்றங்கள். அதனால்தான் அவர் சொல்லுகிறார், நீங்கள் சட்டங்களை இயற்றுவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறீர்கள், ஆனால் அவற்றை உடைப்பதில் இன்னும் அதிக மகிழ்ச்சி அடைகிறீர்கள். நண்பர்களை பற்றி பேசுங்கள் என்று கேட்கிறார். அவர் சொல்லுகிறார், உங்கள் நண்பர்கள் உங்களுடைய தேவைகள், தேவைகளுக்கான விடைகள். உங்கள் நண்பர்கள் உங்களை விட்டு பிரிந்து செல்லும் போது வருத்தப்படாதீர்கள். பள்ளத்தாக்கிலிருந்து பார்க்கிற போது மலை இன்னும் தெளிவாக தெரிவதைப் போல அவர்களுடைய மேன்மையை நீங்கள் அவர்கள் விலகி செல்லுகிற போது அறிந்து கொள்வீர்கள். இப்படி தீர்க்கதரிசி என்கிற அந்த நூலில் கலீல் கிப்ரான் கூறுகிற கருத்துகள் ஒவ்வொன்றும் மேன்மையானவை. அவற்றை வாசிக்கிற போது நாம் வாழ்கிற வாழ்க்கையை மறுவாசிப்பு செய்ய வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது. அவ்வளவு நுட்பமான கருத்துக்களை கலீல் கிப்ரான் குறிப்பிடுகிறார். உலகத்தில் அதிகமான விற்பனையாகிய நூல்களில் தீர்க்கதரிசியும் ஒன்று. அந்த தீர்க்கதரிசியிலே மிக கடினமான தத்துவங்களை அவர் கூறவில்லை, எளிதான தத்துவங்கள். அன்றாடம் நாம் பயன்படுத்தத்தக்க சில அறிவுரைகள். ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள். உழைப்பை பற்றி சொல்லுங்கள் என்று ஒரு பெண்மணி கேட்கிறார். அவர் சொல்கிறார், கண்ணுக்கு தெரிகிற அன்புதான் உழைப்பு. எவ்வளவு அற்புதமான வாசகம். நீங்கள் உங்கள் குழந்தையின் மீது நேசம் வைத்திருக்கிறீர்கள் என்றால் அதை எப்படி வெளிப்படுத்த முடியும்? அதற்கு பிடித்தமான உணவை நீங்கள் சமைத்து கொடுத்தால்தான் அது அன்பு. வெற்று வார்த்தைகளில் சொல்வது அல்ல. நீங்கள் ஒருவரை நேசிக்கிறீர்கள், ஒரு நண்பனை, அவன் கடனில் சிக்கி தவிக்கிறான், அவனுக்காக உழைத்து அந்த பணத்தை கொண்டு போய் கொடுத்து கடலிலிருந்து மீட்கிறீர்கள், அதுதான் உழைப்பு. ஏனென்றால் கண்ணுக்கு தெரிகிற அந்த அன்பு. நீங்கள் துணிகளை நெய்யும் போது இதயத்திலிருந்து இழை எடுத்து அதை நெய்யுங்கள். என்ன அற்புதமான வார்த்தை. நீங்கள் வீடு கட்டுங்கள். வீடு கட்டுகிற போது உங்களுக்கு விருப்பமானவர்கள் அதை வசிப்பதைப் போல நினைத்து ஒவ்வொன்றையும் செய்யுங்கள். நீங்கள் பழரசத்தை கசப்பான எண்ணத்தோடு விருப்பமில்லாமல் நசுக்கினால் அது புளித்து போகும். அதற்கு பதிலாக நீங்கள் கோயிலின் வாயிலில் நின்று யாசகம் கேட்கலாம். அப்படி உழைப்பதற்கு பதிலாக எவ்வளவு நுட்பமான கருத்துக்களை கலீல் கிப்ரான் குறிப்பிடுகிறார். அவர் எழுதிய இன்னொரு நூல் வாண்டரர் என்கின்ற அலைந்து திரிபவன் என்கிற ஒரு நூல். அதில் நிறைய உருவக கதைகள் வரும். அதில் ஒன்று அழகும் அவலட்சணமும். அழகும் அவலட்சணமும் ஒரு கரையிலே நின்று கொண்டிருக்கின்றன. இரண்டும் கடற்கரையில் நின்று கொண்டிருந்தவை குளிக்கலாம் என்று தங்கள் உடைகளை கழற்றிவிட்டு போய் குளிக்கின்றன. குளித்து திரும்புகிற போது அவசரத்தில்
அவலட்சணம் அழகின் உடையை உடுத்தி விடுகிறது, அழகு அவலட்சணத்தின் உடையை உடுத்தி விடுகிறது. அதிலிருந்து உலக மக்கள் அனைவருமே அவலட்சணத்தைத்தான் அழகு என்று உடையை வைத்து நினைத்துக் கொள்கிறார்கள், அழகை அவலட்சணம் என்று நினைத்துக் கொள்கிறார்கள். ஆனால் தெளிந்தவர்கள் பார்த்து இது அழகு இது அவலட்சணம் என்று அடையாளம் கண்டுபிடிக்கிறார்கள், அவர்கள் சொற்பமாக இருக்கிறார்கள். இதுதான் அது. தாவோ டீச்சிங் என்கிற அந்த நூலிலே லாவோட்சு ஒரு அற்புதமான வரியை சொல்லியிருப்பார், எதை நீங்கள் அழகு என்று உணர்கிறீர்களோ அப்போதே அவலட்சணம் ஆரம்பமாகிவிடுகிறது. அழகு என்று ஒன்று நினைத்தால் அவலட்சணம் என்கிற ஒன்று இருந்துதானே தீர வேண்டும். வன்மை இல்லை ஓர் வறுமையின்மையால், ஏனென்றால் வறுமை இருந்தால்தான் வன்மை இருக்கும். ஒன்று இல்லாமல் இருந்தால் எப்படி இன்னொன்று இருக்கும்? இருள் இருப்பதால் தான் வெளிச்சமும் இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் இருள் தேவைப்படுகிறது, இருள் இருப்பதால் தான் வெளிச்சம் மகத்துவம் பெறுகிறது. நினைத்து பாருங்கள், ஒரு நாள் இருட்டவே இல்லை என்றால் எந்த காவல் நிலையத்தில் சென்று நீங்கள் புகார் கொடுப்பீர்கள்? சாத்தியமில்லை. மிக அழகாக நாம் எவ்வாறு அழகு என்பதை தவறாக புரிந்து கொள்கிறோம் என்பதற்கான விளக்கத்தை அவர் தருகிறார். ஒரு முதலையும் கழுதை புலியும் சந்தித்துக் கொள்கின்றன. முதலை கண்ணீர் என்று தமிழிலே சொல்வது உண்டு. முதலையின் கண்களிலிருந்து தண்ணீர் வடியும், ஆனால் அது ஒன்றும் வருத்தத்தின் கண்ணீர் அல்ல, பாசாங்க. இரையை பிடித்து தின்று கொண்டே அது கண்ணீர் விடும். செத்து போகிற உயிருக்கா? இல்லை, அதன் கண்களிலிருந்து தாரை தாரையாக கண்ணீர் வருகிறது, அவ்வளவுதான். கழுதை புலி சிரிக்கிறது. நீங்கள் ஒரு காட்டிற்கு சென்று கழுதை புலிகளை பார்த்தால், வேறு எந்த விலங்காவது வேட்டையாடி இருந்தால் கூட அதை அபிகரிப்பதற்காக அருகிலே சென்று சிரிக்கும். பலமான மிருகங்கள் கூட, சிறுத்தை போன்றவை கூட, ஒரு கழுதை புலி சிரிக்க ஆரம்பித்தால் தான் வேட்டையாடிய இரையை விட்டுவிட்டு ஓடிவிடும். ஏனென்றால் அது சிரித்தவுடன் இன்னும் 10-15 கழுதை புலிகள் வரும், அவையெல்லாம் கடித்து குதறிவிடும், பற்கள் நீளமானவை. அந்த கழுதை புலி சிரித்து கொண்டே இருப்பது மற்ற விலங்குகள் அனைத்திற்கும் பயத்தை ஏற்படுத்தும். சிங்கம் கூட தன்னுடைய கடைசி நாட்களில் தனிமைப்பட்டு பலவீனமாக படுத்திருக்கிற போது கழுதை புலிகளால் சுற்றி வளைக்கப்பட்டு சிறிது சிறிதாக கடித்து சாகடிக்கப்படும். சிங்கத்தின் மரணம் ஒன்றும் மகிழ்ச்சியானதல்ல. அந்த கழுதை புலி சிரிப்பது பல கழுதை புலிகளை ஈர்ப்பதற்காக. அந்த முதலையை பார்த்து கழுதை புலி கேட்கிறது, என்ன சோகமாக இருக்கிறாய்? முதலை சொல்கிறது, நான் உண்மையிலேயே கண்ணீர் வடித்தால் கூட எல்லோரும் அது முதலை கண்ணீர் என்று சொல்கிறார்கள், நான் என்ன செய்வது? கழுதை புலி சொன்னது, எனக்கும் அப்படித்தான். நான் இயற்கையை பார்த்து, வானத்தை பார்த்து, மலர்களை பார்த்து, மரங்களை பார்த்து மகிழ்ச்சியாக சிரித்தாலும் அது கழுதை புலியினுடைய சிரிப்பு தானே என்று கூறிவிடுகிறார்கள் என்று. சில நேரங்களில் சிரிப்பு கூட சில மணித்துளிகளுக்கு பிறகு நீடிக்கக்கூடாது. எப்போதாவது வருகிற அழுகைக்குத்தான் அதிக மரியாதை. எப்போதும் அழுது வடிபவர்களை நாம் நேசிப்பதே இல்லை. சிரிப்பு கூட மின்னலை போல வந்துவிட்டு சென்று விட வேண்டும். பாராட்டு கூட பருவமழை போல் இருக்கக்கூடாது, பன்னீர் தெளிப்பதை போல இருக்க வேண்டும். அதிலேயே நம்மை குளிக்க வைத்து விடக்கூடாது, அப்போதுதான் அதற்கு மரியாதை அதிகம். எவ்வளவு நுட்பமாக சொல்லுகிறார். இரண்டு முத்துச்சிப்பிகள் சந்திக்கின்றன. ஒரு முத்துச்சிப்பி சொல்கிறது, என்னவோ தெரியவில்லை, என் உடம்பெல்லாம் வலிக்கிறது. இன்னொரு முத்துச்சிப்பி சொல்கிறது, எனக்கு வலிக்கவே இல்லையே. அந்த வழியாக வந்த ஒரு நண்டு நினைத்து கொள்கிறது, இந்த வலிக்கிற முத்துச்சிப்பிக்கு தெரியவில்லை, அந்த வலிதான் அதற்கு முத்தை அளிக்கப் போகிறது என்று. ஒரு சின்ன மண் துகள் போய் அதில் ஏற்படுகிற எரிச்சலின் காரணமாக அந்த முத்துச்சிப்பியில் உருவாகிற ஒரு வியர்வைதான் முத்து என்பது அதற்கு தெரியவில்லை. வழியில்தான் பல முத்துக்கள் உதயமாகின்றன. நாம் வழியை நிராகரிக்க கூடாது. எனக்கு ஒரு சின்ன உருவக கதை, இது லியோனார்டோ டாவின்சி சொன்ன கதை.
பௌர்ணமி நிலவு ஒரு முத்து சிப்பி தன்னுடைய வாயை திறந்து விடுகிறது. உடனே அருகில் வந்த நண்டு ஒரு சின்ன கல்லை எடுத்து போட்டு அது மூட முடியாமல் செய்து விடுகிறது. பிறகு உள்ளே இருக்கிற அந்த சிப்பியை சாப்பிட்டு விடுகிறது. அதிகம் வாயை திறந்தால் ஆபத்து என்பதற்கு லியோனார்டோ டா வின்சி கூறுகிற கதை அது. அளவாக பேச வேண்டும், எல்லோரிடமும் வாயை திறக்க கூடாது என்பதற்காக. இன்னொன்று, இருவர் சந்திக்கிறார்கள். நான் இந்த கடற்கரையிலே ஒரு வாசகம் எழுதி சென்றேன், அழிந்து விட்டது. ஒருவன் சொல்கிறான், நான் எழுதினேன், அழியாமல் இருக்கிறதே. என்ன எழுதினாய்? நானே அவன் என்று எழுதினேன், அழியவில்லை. நீ என்ன எழுதினாய்? நானும் இந்த கடலில் ஒரு துளி என்று எழுதினேன், அழிந்து விட்டது. நம்முடைய எண்ணங்கள் தான் வாழ்க்கையை தீர்மானிக்கின்றன என்பதை எத்தனை அழகாக. நாம் இருத்தலின் பிரதிபலிப்பு என்று நினைக்கிற போதுதான் மகிழ்ச்சி ஏற்படுகிறது என்று அவர் குறிப்பிடுகிறார். முழு நிலவு, ஒரு நாய், அது தத்துவவாதி நாய், அது அமைதியாக பார்த்து கொண்டே இருக்கிறது. அந்த ஊரிலே இருந்த நாய்களெல்லாம் குறைக்க ஆரம்பித்து விட்டன. உடனே இந்த நாய் போய், நாம் எதற்காக இரவின் நிசப்தத்தை நம்முடைய குறைப்பால் கெடுக்க வேண்டும், அமைதியாக இருங்கள் என்று சொன்னது. எல்லா நாய்களும் அடங்கிவிட்டன. ஆனால் இரவு முழுதும் குறைக்காதீர்கள் குறைக்காதீர்கள் என்று இந்த நாய் மட்டும் குறைத்து கொண்டிருந்தது. இதை வேறு விதமாக ஓஷோ சொல்லியிருப்பார். ஒரு பௌர்ணமி நிலவில் நாய்கள் எல்லாம் குறைக்கின்றன, இது தத்துவவாதி நாய், எனவே இது சென்று அந்த நாய்களிடம் குறைக்காதீர்கள் குறைக்காதீர்கள் என்று சொன்னன. இவை சொன்ன இது சொன்னவுடன் மற்ற நாய்களும் குறைப்பதை நிறுத்திவிட்டன. ஆனால் தான் அறிவுரை சொல்வதற்கு வாய்ப்பு கிடைக்கவில்லையே என்று அந்த அமைதியை கெடுப்பதற்காக ஒரு மணி நேரம் கழித்து இந்த நாய் முதலில் குறைத்து வைத்தது. பிறகு எல்லா நாய்களும் குறைத்தன. அதற்கு பிறகு இதற்கு அறிவுரை கூறுவதற்கான வாய்ப்பு கிடைத்தது என்று. எங்காவது ஒரு பிரச்சனை இருந்தால்தானே நாம் பெரிய மனிதர் ஆக முடியும் என்று நினைத்து கொண்டிருப்பவர்களை இது சூசகமாக சுட்டி காட்டுகிற ஒரு கதை. அதை போலவே ஒருவன் மாதுளம் பழங்கள், மிக இனிப்பான மாதுளம் பழங்களை தன்னுடைய தோட்டத்திலே விளைவிப்பான். அந்த விளைவித்த மாம்பழங்களை எல்லாம் வெளியே கொண்டு வந்து வைத்து, இது இலவசமாக, யார் வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளுங்கள், என் மரம் தருகின்ற, எடுத்துக்கொள்ளுங்கள் என்று வைக்கிறான். போகிறவர்கள் எல்லாம், இலவசமாக வைக்கிறாரே, இதில் ஏதாவது விஷம் இருக்குமோ, இது புளிக்குமோ கசக்குமோ அல்லது உடல் நலத்தை கெடுக்குமோ என்று யாருமே அதை தொடமாட்டேன் என்கிறார்கள். அவன் பார்த்து பார்த்து சலித்து போய்விட்டான். ஒரு மாதம் கழித்து மாதுளம் பழங்களை எல்லாம் ஒரு கூடையிலே நிரப்பி, சுவையான இந்த மாம்பழங்கள் இத்தனை பணத்திற்கு விற்கப்படும் என்று எழுதி வைத்தான். எல்லாவற்றையும் விட, எல்லா இடங்களிலும் விற்கப்படுகிற விலையை விட அதிகமாக வைத்தான். அரை மணி நேரத்தில் தீர்ந்து போனது. நாம் விலை மதிக்கத்தக்கது என்று நினைப்பவற்றைத்தான் வாங்குகிறோம். சில பொருட்கள் நமக்கு எளிதாக கிடைப்பதாலேயே அவை மலினமானது அல்ல என்பதை கூறுகிற ஒரு கதை. ஒரு சின்ன சம்பவம் நினைவுக்கு வருகிறது. இத்தாலியிலே வயலின் நிறைய செய்து விற்கிற ஒரு தெரு, அங்கே மூன்று கடைகள் இருந்தன. ஒரு கடை இத்தாலியிலேயே சிறந்த வயலின்கள் செய்யப்படும் என்று எழுதி வைத்தது. நிறைய பேர் அந்த கடைக்கு போனார்கள் நம்பி. உடனே இரண்டாவது கடை இத்தாலியில் மட்டுமல்ல ஐரோப்பாவிலேயே சிறந்த வயலின்கள் விற்கப்படுகிற கடை என்று எழுதி வைத்தது. இன்னும் அதிக பேர் போனார்கள். மூன்றாம் அவன் பார்த்தான், உலகத்திலேயே சிறந்த வயலின்கள் செய்து விற்கப்படுகிற கடை என்று எழுதி வைத்தான். மக்கள் அலைபோதினார்கள். வாசகம் மிகவும் முக்கியமாக இருக்கிறது நமக்கு. விளம்பர வாசகத்தை தெரிவிப்பதற்காகவே பல நிறுவனங்கள் அமர்த்தப்படுவது உண்டு. ஒரே ஒரு வாசகம் மக்களுடைய மனத்தை ஈர்ப்பதாக கூட இருக்கிறது. இதை மிக அழகாக அந்த கதையிலே அவர் குறிப்பிடுகிறார். ஒரு கிழவன், அவன் ஒரு இளைஞனை கடற்கரையில் சந்திக்கிறான். அவனிடம் அந்த இளைஞன் கேட்கிறான், எப்படி இருக்கிறீர்கள், உங்களுக்கு குழந்தைகள் எல்லாம் இருக்கிறார்களா? எனக்கு ஒரே ஒரு மகள் இருந்தாள். என்ன ஆயிற்று?
அவள் இப்போது இல்லை. ஏன்? அவள் தனக்கு விருப்பமான ஒருவளுடன் ஒருவனுடன் ஓடி போய்விட்டாள். அப்படியா? என்னாயிற்று அப்புறம்? நான் சபித்தேன், என் சாபம் பழித்து விட்டது, அவர்கள் இறந்து போய்விட்டார்கள். அதை சொல்லுகிற போது மகள் இறந்ததை சொல்லுகிற அந்த வருத்தத்தை விட சாபம் பழித்ததனால் ஏற்படுகிற ஒரு பெருமிதம் அவன் கண்களில் தெரிந்தது என்று குறிப்பிடுகிறார். மக்கள் எப்படி இருக்கிறார்கள்? மகள் இழந்து விட்டால், ஆனால் அதைவிட தன்னுடைய சாபம் பழித்து விட்டது என்பதில்தான் அவனுக்கு அதிக மகிழ்ச்சி ஏற்பட்டது என்று குறிப்பிடுகிறார். மிகவும் நுட்பமான அந்த உருவக கதை. இப்படி எண்ணற்ற கதைகளை அந்த சுற்றித் திரிபவனில் அவர் சொல்லுகிறார். சில வரிகளிலேயே அற்புதமான கருத்துக்களை சொல்லக்கூடிய அழகான ஒரு புத்தகம் மணலும் நுரையும் என்கிற புத்தகம், சாண்ட் அண்ட் ஃபோம் என்பது. அதிலே ஒரே ஒரு வரி, நாம் ஒருவரை நினைப்பது கூட ஒரு வகை சந்திப்பு தான் என்கிறார். நீங்கள் யாரையாவது நினைத்து கொண்டால் அது ஒரு சந்திப்பு, மானசீகமாக நடக்கிற ஒரு சந்திப்பு. ஏழு முறை என்னுடைய ஆன்மாவை நான் மறுதலித்தேன் என்கிறார் அவர். எப்படி? ஒன்று, நான் பணிவாக இருந்தால் என்னை இந்த உலகம் பெரிதாக நினைக்கும் என்பதற்காக ஒரு முறை. பல நேரங்களில் பணிவு என்பது ஆணவம் தலைகீழாக நிற்பதுதான். ஆணவம் சிரசாசனம் செய்து கொண்டிருக்கும், சற்று கீறினால் உண்மையான சொரூபம் வந்துவிடும். அந்த எரிக் பென் பகுதியை சற்று கீறி பாருங்கள், ஆணவம் பீறிட்டு வெளியே வரும். இரண்டாவதாக, நான் கடுமையானதை தேர்ந்தெடுப்பதா எளிமையானதை தேர்ந்தெடுப்பதா என்கிற போது என் மனம் எளிமையானதை தேர்ந்தெடுத்தது. அப்போதும் நான் என் ஆன்மாவை மறுதலித்தேன். நாம் எப்போதுமே எளிமையானவற்றைத்தான் தேர்ந்தெடுக்கிறோம். கடினமானவற்றை கண்டால் நமக்கு ஒரு அச்சம். ஆனால் எவன் கடினமானவற்றை தேர்ந்தெடுக்கிறானோ அவன்தான் சாதனைகளை புரிகிறான். எளிமையானவற்றை தேர்ந்தெடுக்கிறவன் சராசரியாகி போகிறான். நாம் குழந்தைகளுக்கு கற்றுத்தருவது மதிப்பெண்களை பெற்றுத்தருவதற்காக அல்ல, கடினமானவற்றை வாழ்க்கையில் தேர்ந்தெடுப்பதற்கு கற்றுத்தர வேண்டும். அதுதான் முக்கியம். மூன்றாவதாக, நடக்க முடியாத ஒருவன் முன்பு நான் துள்ளி துள்ளி சென்றேன், அப்போதும் என்னுடைய ஆன்மாவை நான் மறுதலித்தேன். பலவீனமானவர்களிடம்தான் நம்முடைய பலத்தை காட்டுவது, அவர்களிடம்தான் நம்முடைய செல்வத்தை காட்டுவது. எளியவர்களுடைய திருமணத்திற்கு எளியவராக செல்ல வேண்டும். அங்கே செல்வத்தை காண்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை, படோபடம் தேவையில்லை. நான்காவதாக, நான் தவறு செய்த போதெல்லாம் மற்றவர்கள் தவறு செய்யவில்லையா என்று நினைத்தேன், அதை நியாயப்படுத்தி கொண்டேன் என்கிறார். எவ்வளவு அற்புதமாக! நாம் எல்லாம் என்ன செய்கிறோம்? ஒரு தவறு செய்கிற போது அவர் செய்யவில்லையா, பக்கத்து வீடு செய்யவில்லையா, அந்த கோடி வீட்டிலே இருப்பவர் செய்வதில்லையா, எனக்கு முன்னால் இருப்பவர் செய்வதில்லையா என்று சொல்கிறோம். அது தவறு. இப்படி ஏழு முறை தன்னுடைய ஆன்மாவை அவன் மறுதலித்ததாக கூறுகிற போது அற்புதமான ஒரு கவிதை. இதையெல்லாம் நாம் செய்து கொண்டுதானே இருக்கிறோம் என்று தோன்றும். இன்றிலிருந்து இவற்றை செய்யாமல் இருக்க வேண்டும், கடினமானதை தேர்ந்தெடுக்க வேண்டும், அடுத்தவர்களை சொல்லி நம்முடைய தவறுகளை நியாயப்படுத்தக்கூடாது என்கிற எண்ணம் ஏற்படும். அதுதான் கலீல் கிப்ரானுடைய கவிதை. அதே மணலும் நுரையிலே பலவிதமான கருத்துகள். அவர் சொல்லுகிறார், முயல்களுக்கு பாதை தெரிவதை விட ஆமைகளுக்கு பாதை தெளிவாக தெரியும். ஏனென்றால் மெதுவாக போகின்றன அல்லவா. உண்மையிலேயே ஆமைகள் தான் பாதையை ரசித்து செல்கின்றன. ஆமைகளுக்குத்தான் பாதை தெளிவாக தெரியும், எந்த இடத்திலே பள்ளம் இருக்கிறது என்பது தெரியும் என்று குறிப்பிடுகிறார். ஒரு பிரசங்கியை பற்றி சொல்லுகிறார், பிரசங்கிக்கு நுண்ணறிவு கிடையாது, பிரசங்கம் செய்வதற்கும் ஏலம் போடுவதற்கும் அதிக வித்தியாசம் இல்லை என்று சொல்லுகிறார். ஒவ்வொரு விதையுமே வாழ்க்கையின் ஏக்கங்கள் என்கிறார். ஒவ்வொரு விதை, ஒரு விதை இருக்கிறது, அந்த விதைக்கு ஒரு ஏக்கம் இருக்கிறது, மரமாக வேண்டும் என்பது. அது விருட்சமாவது தான் அதனுடைய ஏக்கம். இப்படி எண்ணற்ற வரிகள் அவருடைய மணலும் நுரையும் என்கிற நூல்களிலே தெரித்து தெரித்து விடுகின்றன. சுவையொளி ஊரோசை நாற்றமன் ரைந்தின் வகைதெறிவான் கட்டே உலகு முயூவ விளக்கம் சுவை ஒளி ஊரு ஓசை
நாற்றம் என்று சொல்லப்படும் ஐந்தின் வகைகளையும் ஆராய்ந்து அறிய வல்லவனுடைய அறிவில் உள்ளது உலகம். சாலமன் பாப்பையா விளக்கம். சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் என்று கூறப்படும் ஐந்து புலன்களின் வழி பிறக்கும் ஆசைகளை அறுத்து எரிபவனின் வசப்பட்டதே இவ்வுலகம். கலைஞர் விளக்கம். ஐம்புலன்களின் இயல்பை உணர்ந்து அவற்றை அடக்கியாளும் திறன் கொண்டவனையே உலகம் போற்றும். சுவையொளி ஊரோசை நாற்றமென் ரைந்தின் வகைதெரிவான் கட்டே உலகு. முயூவ விளக்கம். சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் என்று சொல்லப்படும் ஐந்தின் வகைகளையும் ஆராய்ந்து அறிய வல்லவனுடைய அறிவில் உள்ளது உலகம். சாலமன் பாப்பையா விளக்கம். சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் என்று கூறப்படும் ஐந்து புலன்களின் வழி பிறக்கும் ஆசைகளை அறுத்து எரிபவனின் வசப்பட்டதே இவ்வுலகம். கலைஞர் விளக்கம். ஐம்புலன்களின் இயல்பை உணர்ந்து அவற்றை அடக்கியாளும் திறன் கொண்டவனையே உலகம் போற்றும்.